Hello friends, welcome to Ronnie Tailors. We have stitched blouse design panna apra adukku enna material thaan paakala adukku munnala nam channel subscribe la subscribe irunga material la paakalam. First line vandha nama fabric la potu pearl chain potukalam. Pearl chain vendaan nenikiravanga vandha sugar beads use pannikalam. Nama sugar beads vandha eppadi podanum appadi nariya video la potrukom. Second line வந்து நம்ம fabric ல போட்டு chain stone போட்டுக்கலாம் திரும்ப ஒரு line வந்து நம்ம fabric ல போட்டு pearl chain போட்டுக்கலாம் side stitch போடுறது வந்து 2 beads கிடையில வந்து கண்டிப்பா side stitch போட்டுக்கோங்க நம்ம வந்து எங்க ஆரம்பிக்கிறோமோ beads இந்த ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து end வரைக்கும் நம்ம கண்டிப்பா side stitch போடணும் அடுத்த லைன் வந்து நம்ம நம்பர் 4 ending bead போட்டுக்கலாம் needle number 10 எடுத்துக்கேன் இந்த மாதிரி எடுத்துட்டு fabric ல போட்டு போட்டுக்கலாம் நீங்க வந்து fabric ல போடாம ரெண்டு ரெண்டு பீட்ஸ் கூட போட்டுக்கலாம் பீட்ஸ் வந்து நெருக்கமா போடாம இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிட்டு போடுங்க உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்க கூடாது பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம் குந்தன் ஸ்டோன் எடுத்துக்கேன் பீட்ஸ் ஒட்டிலமே வர்ற மாதிரி போட்டுக்கலாம் பீட்ஸ் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு கீழே விழாம நீட்டா இருக்கும் பீட்ஸ் ஒட்டில வர்ற மாதிரி போடணும் ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம ஃபோர் ரொமான்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம் இல்ல திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்ல போட்டு ஸ்டோன் ஒட்டிலமே வந்து sugar bead போட்டுக்கலாம் இந்த ஸ்டோனுக்கு ரெண்டு ஸ்டோன் இருக்குல்ல ரெண்டு ஸ்டோனுக்கு இடையிலயும் sugar bead போட்டுக்கலாம் needle number 10 எடுத்துக்கேன் இது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்டோனுக்கு இடையில வர்ற மாதிரி 4 பீட்ஸ் போடுறேன் நம்ம வந்து ஃபேப்ரிக்ல போட்டு திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் நேரா ஒன்னு வர்றத மாதிரி பீட்ஸ் ஒட்டி போடாம கொஞ்சம் மேல தள்ளியே நம்ம போட்டுக்கலாம் ஸ்டோன் போடுறதுக்கு வந்து ஃபேப்ரிக்ல கொஞ்சம் நிறைய போட்டு ஆனா இந்த ஸ்டோனுக்கு வெளியில வராத மாதிரி பார்த்து போடுங்க இந்த ஸ்டோன் சித்திரம் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம் நீடில் நம்பர் 10 எடுத்துருக்கேன்
கையில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த ரெண்டு ஸ்டோனுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். நீடில் இந்த பீட்ஸை ஒட்டி நீடில் எடுத்துட்டு நம்பர் 3 ஹேண்டேக் பீட்ஸ் போட்டுக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் ஒட்டில் நீடில் போட்டுட்டு திரும்ப நம்ம ரெண்டு பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். இந்த பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்கு பாருங்கள், இந்த ஹோலில் வந்து நீடில் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு சக்கரி ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த சக்கரையை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துகிட்டு திரும்பவும் நம்பர் 3 ஆண்டிக் பீடு ஒன்று, ஒரு சுகர் பீடு ஒன்று போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸில் ஹோல் இருக்கு பாருங்கள், நம்ம அடி பக்கம் போட்டுக்கலாம் நீடில். நம்ம அந்த பீட்ஸ்க்கு வந்து சைடு ஸ்டிச் போடல, இதெல்லாம் இதையும் போட்டுக்கலாம். ஃபுல்லுமே இந்த மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ சக்கரையில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். ஜர்கான் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஒயிட் கலரில் ஃபேப்ரிக்கில் போட்டு போட்டுக்கலாம். நெக் டிசைன் வந்து ஃபுல்லுமே முடிச்சிட்டோம். ஸ்லீவ் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம நெக்குக்கு போட்ட மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குந்தன் ஸ்டோன், ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து ஆண்டிக் பீடு, ஒயிட் செயின் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஆண்டிக் பீடு, ஒரு பால் செயின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி திரும்ப நம்ம ஆண்டிக் பீடு போட்டு ஸ்டோன் போட்டிருக்கோம். திரும்ப ஒரு லைன் வந்து ஆண்டிக் பீட் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஒன் இன்ச்சுக்கு ஒரு லைன் வராத மாதிரிக்கு நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, லைனில் வந்து சக்கரி போட்டுக்கலாம். இதுக்கு நேராக போடாமல் இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போடணும். அடுத்த லைனில் வந்து இந்த சக்கரியில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். லைன் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இது சக்கரை ஒட்டி பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆண்டிக் பீடும் சுகர் பீடும் போடணும். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு திரும்ப இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம வந்து ஒரு சக்கரையும் ஒரு நம்பர் 3 ஆண்டிக் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். இங்கே குட்டிய நீடில் வந்து இந்த பக்கம் எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம இதில் வந்து சைடு ஸ்டிச் போடல போட்டுக்கலாம். ஒரு 3 பீட்ஸ் இல்லை 2 பீட்ஸ்க்கு இடையில் கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி உள்ளே குத்திட்டு பீட்ஸை ஒட்டி நீண்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு லைன் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து நாட் போட்டு உள் பக்கம் நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் ஆரம்பிங்க. இதில் நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இங்கே இதில் வந்து நம்ம சக்கரை போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க, உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கும், நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள் ஃபுல் ஒர்க் முடிஞ்சதுலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.